ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜுவிஸ் கிச்சன் அண்ட் பேஷன். நாம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான். நான் கேக் இன்றைக்கி எனக்கு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் ஆர்டர் 2 kg. ஸோ அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதையும் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ வந்து ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குன்றனால கீழே வந்து நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் உங்களுக்கு இது போட்டிருக்கேன். நம்ம வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டில் பைனாப்பிள் ஃப்ளேவர் போடலாம், ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் போடலாம், வனிலா ஃப்ளேவர் கூட போடலாம். ஸோ நான் வந்து பைனாப்பிள் ஃப்ளேவர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் நடுவில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் மில்க் மேட் ஆட் பண்ணிவிட்டு க்ரீமுக்கு மேலே அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒயிட் சாக்லேட் சிப்ஸ் தூவி விடுறேன். ஸோ இதுதான் ஸ்டஃபிங். இது மாதிரியும் வைக்கலாம், ஸ்ட்ராபெரி க்ரஷும் வைக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம். ஸோ இதை எப்படி நான் டெக்கரேஷன் பண்ணுறேன்றதை பாருங்கள். கேக் முடிஞ்சிருச்சு. இது ஹலோ கிட்டி தீமில் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து அடை பண்ணுற பருப்படை, எல்லா பருப்பையும் 100 கிராம் எடுத்து ஒரு 3 hours ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து அரிசியும் போட்டு அரைப்பாங்க. நான் கொஞ்சம் மாவு ஊற்றிக்கிட்டேன், தோசை மாவு ஊற்றிட்டு இப்போ தான் இதை ஊற்ற போகிறேன். அடை தோசை இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, அப்புறம் துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, 4 பருப்புமே ஈக்குவல் போர்ஷன் எடுத்துகிட்டு அதில் மிளகாய், சீரகம் இதெல்லாம் போட்டு ஊற வச்சுட்டு குறை குறைன்னு அரைச்சிக்கணும். அதில் அரிசியும் போட்டு ஊற வைப்பாங்க. நான் வந்து கொஞ்சமாக தோசை மாவு கலந்துட்டேன். அதுக்கப்புறம் இதில் வந்து மேலாக இந்த மாதிரி வெங்காயம், உங்களுக்கு கருவேப்பிலை இந்த மாதிரி தூவிக்கலாம். நல்லா எண்ணெய் இல்லாட்டி நெய் விட்டு இதை வந்து சமைக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி அரிசி மாவு கலக்கிறனால நம்மளால் முருகலாக இழுக்க முடியும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அடை தோசை வந்து இன்றைக்கி நான் செஞ்சேன். இந்த எல்லா பருப்பையும் போட்டால் ஒரு 1/2 kg கிட்ட வரும், 400 கிராம் வரும். இதுக்கு தாராளமாக ஒரு 10 பேர் சாப்பிடலாம், 5 பேர் சாப்பிட்லாம், ஒரு 10 தோசை வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட இருக்க ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், அப்புறம் இந்த இயரிங்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கிளட்டராக இருந்துச்சு. அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி எனக்கு தேவையில்லாததெல்லாம், அதாவது நான் போடாமல் வச்சுட்டே இருப்பேன்ல ரொம்ப நாள், அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சிட்ருந்தேன். ஸோ இதுதான் என்கிட்ட இருக்க ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ். இது வந்து கொஞ்சம் கிஃப்ட் வந்தது, அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வாங்கினது அந்த மாதிரி. இது வந்து இந்த ஒரு குட்டி மாங்காய் நெக்லஸ் மாதிரி, இதில் ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலர் ரெண்டுமே வச்சுருக்கேன். அதுக்கு இயரிங்ஸாக உங்களுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸ் இருக்குது. இது ஒரு நெக்பீஸ் மாதிரி. ஸோ இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் வந்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜிம்கா, இது வந்து உங்களுக்கு மாட்டலோடே வரும், ரொம்ப கிராண்டாக இருக்கும்.
நல்லா அழகாக நம்ம பட்டு சாரீஸ்லாம் உடுத்திட்டு இதை போடும்போது எலகண்ட் லுக் இருக்கும். இதெல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஜுவல்லரிஸ். அதுக்கப்புறம் நான் அதிகமாக இந்த மாதிரி ஜுவல்லரிஸ் போட மாட்டேன், இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஆசை இருக்குது தானே செய்யும், அதனால் ஒரு ரெண்டு மூணு மட்டும் என்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெக் பீசஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸ், இது ஆக்சி இந்த இது சொல்லுவாங்களே ஆக்சிடைஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அதையும் ஒரு இதில் ஆர்கனைஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பிங் இயரிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய இயரிங் ஆர்கனைசேஷன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், இயரிங்ஸ் ப்ளாக் போட்டிருக்கேன், நீங்கள் போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா. அதை வந்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாக்ஸில் இருக்க அதையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். மிச்சம் இருக்கிறது வந்து என்கிட்ட இருக்க பாக்ஸஸில் இருக்க நான் போடாத இயரிங்ஸ் எல்லாம் எடுத்து எடுத்து நான் தனியாக வைக்கிறேன். ஸோ நான் போடாமையே வச்சுருக்கிறது அதெல்லாம் நம்ம கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டோம், கிளட்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் யாருக்காவது கொடுத்துடலாம், இல்லையா வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி போடுற இயரிங்ஸை மட்டும் தனியாக வச்சுருக்கேன். இந்த மாதிரி இந்த லாங் இயரிங்ஸ்லாம் நான் அவ்வளோவா போடுறதில்ல, ரொம்ப வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி போடாமையே புதுசாகவே இருக்கும், நான் போட்ட இந்த இயரிங்ஸ்லாம் நான் போட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பிடிச்சவங்களுக்கு கொடுத்துடலாம் நம்ம போடாமையே வச்சுருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் போடுற இயரிங்ஸ் ஜிம்கா டைப், ஃபுல்லாக மோஸ்ட்லி ஜிம்காஸ் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி பாக்ஸ் எப்படி வந்து ஒரு இயரிங் ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ போட்டிருப்பேன், அதில் போய்ட்டு பாருங்கள். என்னோடய இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நான் அமேசானில் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆமாம், அமேசானில் வாங்கினேன். நம்ம அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு 6 இயர்ஸ் ஓல்டு, அந்த ஃபஸ்ட்டு காமிச்சதெல்லாம் 5 இயர்ஸ் ஓல்டு. ரொம்ப அழகாக இவ்வளோ நாளைக்கு ரொம்ப இருக்குது. ஸோ இதிலலாம் கொஞ்சம் பெரிய பெரிய இயரிங்ஸ் இருக்கும் இந்த பெரிய பாக்ஸஸில். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மீடியம் சைஸ், இதெல்லாம் நான் போட மாட்டேன். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிட்றேன். ஸோ இதெல்லாம் வந்து நான் காலேஜில் படிக்கும்போது இது பண்ணது, அதெல்லாம் ரொம்ப ப்ரீஷியஸாக வச்சுருக்கேன், அதுக்கு ஒரு ஸ்டோரி இதெல்லாம் இருக்கிறதுனால. ஸோ இந்த இயரிங்ஸ்லாம் நான் எனக்கு பிடிக்கும், அதனால் வச்சுருக்கேன். இதுவும் ரொம்ப பிடிச்சது, போடுவேன் அடிக்கடி. இந்த ப்ளூ நான் போடுறதே இல்லை, அதனால் அதை வச்சுக்கலாம். ஸோ இந்த பிளாக்கும் போடுவேன். இந்த மாதிரி நம்ம அடிக்கடி நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோன்னா நம்மக்கிட்ட நிறைய பொருட்கள் தேவையில்லாமல் டம்ப் ஆகாது. ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி திங்ஸஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அதை நீங்கள் யூஸ் பண்ணல, ரொம்ப நாளாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அது யாருக்காவது நம்ம கொடுத்துறது ரொம்ப நல்லது. அது இருக்க இருக்க நம்ம இடத்த அடைச்சிட்டு இருக்கும், அதுக்கடுத்து வாங்கும் போது நம்மளுக்கு இடமும் இருக்காது. ஸோ இதெல்லாம் ரொம்ப பிக் பிக் இயரிங்ஸ். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பேங்கிள்ஸும் போட்டு வச்சுருக்கேன். ஸோ பேங்கிள்ஸ்லாம் நான் அவ்வளோ போடவே மாட்டேன். ஸோ ஆசைக்கு அது வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ராஜஸ்தானி டைப், உங்களுக்கு இது இந்த புல்லாக்கு மூக்கிலேருந்து இப்படி வரும், அது வந்து உங்களுக்கு இதோடு இருக்குது நெத்துச்சூட்டியோட. ஸோ இது வந்து ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதையும் வச்சுருக்கேன், அது ஒன்றே ஒன்று மட்டும் எடுத்து வச்சுருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றனால. அந்த கிளிப்பிங் இயரிங்ஸில் இங்கே இடம் இருந்துச்சு, அதே போட்டுக்கிட்டேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த எல்லோ கலர்லாம் போட்டால் கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க, அது கோல்டான்னு கேட்பாங்க, ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு லேடிஸ்க்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு நம்மளோட ஜுவல்லரிஸை பார்த்து ரொம்ப நல்லா இருக்க அப்படின்னு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாலே ரொம்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இயரிங்ஸ்லாம் போகலாம். ஸோ ஆர்கனைஸ் பண்ணி நீட்டாக வச்சிட்டேன் இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில். ஸோ அழகாக எடுத்துக்கலாம் வேணுங்கிறப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இயரிங்ஸை நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கப் திங்ஸ் பாக்ஸ் வந்து கிளட்டர் ஆகிட்டு இருந்துச்சு, அதில் இருக்கிறத நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு லென்ஸ் கேஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல, இதுவும் அமேசானில் தான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா சொல்யூஷனுக்கு குட்டி பாட்டில், அப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதை வைக்கிறதுக்குன்னு அழகழகாக கொடுத்துருப்பாங்க. க்யூட் திங்ஸ். இது வந்து ஒரு பவர் லென்ஸ் இல்லை, ஏஸ்தட்டிக் லென்ஸ் தான். இதில் இந்த மாதிரி ரெண்டு இருக்குது, நான் வாங்கியிருக்கேன். ஸோ நிறையா கலர்ஸ் வச்சுருந்தோன்னா அழகாக வச்சுக்கலாம்ல, அதுக்காண்டி. ரொம்ப க்யூட் க்யூட் திங்ஸஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, வாங்கிக்கிட்டேன். லென்ஸ் வைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃபஸ்ட் டைம் வைக்கும்போதெல்லாம் அழுதுட்டேன். நான் இன்னொரு டைம் வைக்கும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன்.
அவ்வளோதான். இந்த ரெண்டு பாக்ஸஸும் லென்ஸ் காண்டி வச்சுருக்கேன். ஒரு பாக்ஸில் லென்ஸ் இருக்குது, பர்பிள் கலர் லென்ஸு. இந்த பாக்ஸில் இல்லை. இந்த லென்ஸோட எக்ஸ்பயர் முடிஞ்சதும் அடுத்தது ரெண்டையும் ஃபில் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு கூலர்ஸ் பைத்தியம். பட் நான் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான கூலர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டேன். 100 ரூபா 150 ரூபா அவ்வளோதான். இன்னும் நிறையா இருந்துச்சு, நான் அதை காட்டுறேன். அதுக்கப்புறம் கிளீனிங்கிற பேரில் இதெல்லாம் எழுத்து போட்டுட்டேன். ஸோ இவ்வளோ பாத்திரங்கள் இருக்குது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாத்திரங்கள் நம்ம அப்பப்போ யூஸ் பண்ணுறது. இதை வந்து இந்த கபோர்டில் தான் நான் வச்சுருப்பேன். அதை ஆர்கனைஸ் பண்ணுறத கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். அண்டில் தென் பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜூவிஸ் கிச்சன்.